கடந்த 31ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கொரோனா கட்டுப்பாட்டு தொடர்பான ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். ஆஸ்ட்ராஜெனேகா கொரோனா தடுப்பூசி ஏற்றுமதியை இந்திய அரசாங்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஆஸ்ட்ராஜெனேகா கொரோனா தடுப்பூசியை இம்மாத இறுதியில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்ட்ராஜெனேகா கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸினை பெற்றுக் கொண்டவர்களுக்கு செலுத்துவதற்காக 236,000 தடுப்பூசிகள் எஞ்சியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.